உள்ளங்களுக்கு வணக்கம். நான் தான் உங்கள் வழிப்போக்கன். இன்றைக்கு என்ன நிகழ்ச்சிக்கு போகிறோம் என்பதற்கு முன்னர் ஒரு சிறு விடயங்களோட கதைக்கலாம்னு நினைக்கிறேன். வேண்மை காலங்களில் சில பிரச்சனைகள் நடைபெற்று வருது. அரசு திலைக்களத்தில் வந்து பிள்ளைகள் நடைபெறவில்லைன்னு குறிப்பிட முடியாது. அங்கே இருப்பவர் அனைவருமே பிள்ளையானாக்கள் என்பதும் வந்து அந்த நினைப்பும் வந்து தவறு. நான் என்ன சொல்ல வரேன், ஒவ்வொரு அரசு திணைக்களத்திலையும் வந்து அதில் இலக்கங்கள் போடப்பட்டிருக்கு. நீங்கள் முறைப்பாடு வழங்கலாம். அவருடைய சேவை உங்களுக்கு திருப்தி இல்லாமல் இருந்தால், அந்த சேவையில் ஏதும் பிரச்சனை இருந்தால், உங்களுக்கு எதுவும் முரண்பாடு இருந்தால், நீங்கள் அந்த இலக்கங்களை கோல் பண்ணி கூட முறைப்பாடு வந்து மேற்கொள்ளலாம். அந்த முறைப்பாடை மேற்கொண்டால் அதுக்கு அடுத்த கட்ட பணிகளில் வந்து சீரமைக்கப்படும். அதை பலர் வந்து யூஸ் பண்ணிக்கணும். ஆனால் எங்களில் வந்து கூடுதலான ஆக்கள் வந்து சேவைகளில் சில பிரச்சனை வந்தாலும் நாங்கள் அதை பற்றி கதைக்கிறே இல்லை. அதை பற்றி போய் எங்களோட நம்பரோட கேட்போம், இல்லாட்டி எங்களை தெரிஞ்சா கூட கேட்போம். ஆனால் அங்கே நாங்கள் வந்து கதைக்கிறே இல்லை. அந்த முறைப்பாடு இலக்கத்தை வந்து நாங்கள் பாவிக்கிறதே இல்லை. அப்படி இருக்கும் பட்சத்தில் தான் அந்த பிரச்சனைகள் வந்து வளர்ந்து கொண்டே செல்லும். அப்போ அது வளர்க்குறதுக்கு ஒரு விதத்தில் நானும் சில இடங்களில் பங்களிப்பு செலுத்திக்கிறேன், இல்லைன்ற இல்லை. ஆனால் நாங்கள் அதை முதல் நாங்கள் நிறைய பேர் வந்து பேசக்கூடிய சந்தர்ப்பம் இருந்தும் அதுக்கான பல வாய்ப்புகள் இருந்தும் பேசுவதில்லை. அப்படின்னா அமைதியாக இருக்க வேண்டிய தேவையில்லை. இப்போ உங்களுக்கு நீங்கள் அரசு திணைக்களம் அனைத்துமே வந்து உங்களுக்கு சேவைக்காகத்தான் இருக்குது. அந்த சேவைகள் வந்து சரியாக இடம்பெறவில்லை, அதால் நீங்கள் பயன்பெறவில்லைன்னா அந்த முறைப்பாடு இலக்கங்களை நீங்கள் அழுத்தி அதுக்கான கம்ப்ளைண்ட் நீங்கள் பண்ணலாம். பண்ணால் அடுத்த கட்டங்களில் சீரமைக்கப்படும். இதான் நான் சொல்ல வந்த விஷயம். இன்றைக்கு என்ன வழிபோகம் செய்யப்படும் என்றால், உங்களை நான் ஒரு தோட்டத்துக்கு கூட்டின்னு போகிறேன். என்ன தோட்டம்னா முந்திரியை தோட்டம். அப்போ வாங்க போய் தோட்டத்தை பார்ப்போம். நான் இப்போ சரியாக எங்கே நிற்கிறேன்டா, குடும்பராய் வட குடும்பராய் சரஸ்வதி சனசம நிலையத்துக்கு பக்கத்தில் இருக்கிற முந்திரிகை தோட்டத்தில் வந்து நிற்கிறேன். இங்கே வந்து இந்த தோட்டங்களை உங்களுக்கு நான் காண்பிக்க போனால், அதோடு வந்து இந்த தோட்டங்கள் எப்படி செய்யப்படுது, இந்த நடைமுறைகள் என்ன, இந்த வியாபாரங்கள் என்ன என்பதை நான் உங்களுக்கு காண்பிக்க போகிறேன். ஏனென்றால் எங்களை இடத்தில் உற்பத்தி செய்கிற பொருட்கள் எங்களோட விவசாயிகள் வந்து பயன்பெற வேண்டும் என்பது எனக்கு ஒரு பிடித்தமான விஷயம், உங்களுக்கும் ஒரு பிடித்தமான விஷயம். ஏனென்றால் வெளிநாடுலேருந்து நிறைய பொருட்கள் பண்டங்கள் வருது. நாங்கள் கூடுதலாக எங்களோட ஊர் வழியே எங்களோட மக்கள் உற்பத்தி செய்கிற பொருட்களை வந்து நான் கொள்வதும் செய்தால் அவைக்கும் ஒரு வாழ்வாதாரமாக அமையும், ஒரு பிரயோஜனமாகும். எங்களுக்கும் வந்து கூடுதலாக ஒரு சத்தான உணவு கிடைக்கக்கூடியக்கான சாத்தியக்கூறு அதிகம். என்றால் எங்கள் மக்கள் வந்து எங்களுக்கான உற்பத்தியை வந்து சரியாக தான் செய்வார்கள். அதுக்காக நான் வெளிநாட்டையோ ஏனையோ பிள்ளை சொல்ல வரவில்லை. அது பெரிய பிரச்சனை ஆகிடும். இல்லை நான் கூடுதலாக வந்து இப்போ நாங்கள் எங்கள் உறவுகள் எங்கள் பந்தங்கள் உறவுகள் வந்து நாங்கள்லாம் முன்னுதாரமாக இருக்கிறோம். அது மாதிரி தானே ஒரு உற்பத்தியிலையும் வந்து எங்களை பங்களிப்பு இருக்கணுன்ற என்னுடைய விருப்பம் உங்களுடைய விருப்பம் தான். அப்போ இங்கே வந்து பார்ப்போம், இங்கே என்ன விடயங்கள் நடைபெறும் பார்ப்போம். உங்களுக்கு இதிலேருந்து ஒரு சில தகவலை தரக்கூடியதாக இருக்கும்னு நினைக்கிறேன். வாங்க நிகழ்ச்சிக்குள்ளே போகலாம்.
அண்ணா வணக்கம், உங்கள் சம்பந்தமாக சிறிய அறிமுகம். நான் சீன ஜனசதி உரும்பரா வடக சிறசதி சேனல் இருக்கு, அருகாமையில் இருக்கிறேன். ஓகே அண்ணா, என்னென்றால் நான் வந்துட்டு முந்திரியம் தோட்டம் எடுக்க வந்தேன். அப்போ அங்கே எனக்கு என்ன தெரியும் என்றால், அந்த ஒரு குருத்து வர்றதுக்கு முதல் வந்து நிலத்தை பதப்படுத்துகிற நிலத்துக்குல சில வேலிகள் என்று சில விடயங்கள் இருக்காது, எனக்கும் தெரியும் இல்லைங்கிற பேர்வையாளரும் பல பேருக்கும் தெரிஞ்சிருக்காது. அந்த குருத்து வர்றதுக்கு முதல் அந்த நிலத்தை நீங்கள் வந்து எப்படி பதப்படுத்தி என்ன மாதிரி கொண்டாடுறீங்கன்னு சொன்னீங்கன்னா பேர்வையாளர்களும் கூடியமாக இருக்கும். இப்போ நிலத்தை வந்து முதல் டென்டடி அண்ணெல்லாம் டென்டடி ஆகலாம், டென்டடி தாளத்துக்கு கிடங்கு வெட்டுவோம். கிடங்கு வெட்டி போட்டு பபங்குலை புசுரங்குலை வேலை போட்டு மூடி தாட்டு போட்டு அதுக்கு தண்ணியை போட்டு கொண்டு இருக்கணும். இப்போ இந்த நாங்கள் பன்னெண்டாம் மாதம் முடிவில் விரசம் பிறகுதான் விரசம் பிறப்பிலாண்டு சில பேர் கண்டு வைக்கிறார், சில பேர் பொங்கலுக்கு வைக்கிறார். அப்போ அப்படியான இது வர்றதுக்கு முன்னம் திருப்பி அந்த நிலத்தை கொத்தி பிதண்டு போட்டு அதுக்குள்ளே ஒரு கடை எரு போடுவோம். எரு போட்டு திருப்பி அதுக்கு ஒரு தண்ணியை விட்டுட்டு இந்த அந்த கண்டு வச்சுட்டு வாழை இலியால் அப்படி முக்கோணம் இதாக வச்சு நான் மூடிவிடுவோம். மூடி போட்டு அதுக்கு காலம்பு பின்னிறம் தண்ணி அடிக்குவோம். தண்ணி அடிக்கிட்டு வந்துட்டு ஒரு கிழமைக்கு அடிக்கின்னு வர இந்த அந்த சூரிய வெளிச்சம் படுறதுக்காண்டி அந்த வாழையிலே எடுத்து போட்டு தண்ணி வந்து நான் வளமையாக மூணு நாளை ஒரு வர வைக்கிற மாதிரி ரஜ்ஜு கொண்டு இருக்கணும். ரஜ்ஜு கொண்டும் இருக்கணும், மற்ற அதுக்கு அந்த பனிங்கள் இருக்கிறதா தண்ணியும் அடித்து கண்டையும் கழுவணும். இப்போ இருந்துட்டு இருக்கோ பஞ்சகோல் பவுடர் அடிக்கணும். அடித்தா இப்போ இந்த அதில் வந்து குருத்தறியும் ரெண்டு மூணு குருத்தறிக்க நாங்கள் பக்கத்தில் ஒரு கிள்ளு வந்து அடிக்கோ அந்த கண்டை மேலே பந்தலை கொண்டு வர அளவுக்கான தடிக்க கொண்டு வரது போல அதில் வாழை நாளால் கட்டி கொண்டு வருவோம். அதே மாதிரி இப்போ மூணு நாளைக்கு ஒரு கரைக்கு ஏக சில இருந்துட்டு இருக்கோ உரம் சாதுவாக போட்டு கொண்டு வந்தால் கண்டு கொஞ்சம் புகழைக்கு உழம்பி வரும். உங்கள்ட்ட ஒரு தோட்டம் இருக்கா மாதிரி தோட்டம் என்னது? ஆனால் என்னென்ன இன்னொரு விடயம் உண்டு, தோட்டம் வந்து இந்த பல பேர் வந்து சொல்கிற விடயம் வந்து அதை வீடியோ எடுக்கக்கூடாது, ஃபோட்டோ எடுக்கணும், முந்திரம் தோட்டம் சொல்கிறேன். அது ஏன் அப்படியான விடயங்களே என்னுடைய பின்பற்றப்படுது, என்னுடைய ஃபோட்டோ வீடியோ எடுக்கக்கூடாது கூடுதலான ஆக்கள் வந்து சொல்லினோம். அது என்னென்னு சொன்னால் அது வந்து ராசை பயிர்னு சொல்லிடும். உதாரணத்துக்கு இந்த பணப்பயிர்னு சொல்லுவாங்க, அந்த அது வந்து குளியல் இதில் வந்து கூடுதலாக அநேகமான தோட்டக்காரர் வீடியோஸோ ஃபோட்டோஸோ எடுக்க விடுறது இல்லை. அதோட வந்து அந்த தோட்டங்களுக்கு பெண்கள் போகிற மாதிரி சரியான குறை, பெண்கள் வேலை செய்கிற மாதிரி சரியான குறை அப்படி இருக்குது. அந்த தோட்டங்கள் வந்து பெண்கள் ஈடுபடுற குறை அப்படியே பெண்கள் தெரிந்த பெண்களால் சில அந்த குற்றங்கள் அந்த அந்த ஒன்று இருக்குதானே, அந்த காரணத்துக்காக பொம்பளையில் பெரும்பாலும் விடுறது இல்லை. ஒரு சிலர் அதை பின்பற்றினா அப்படிதான். ஓகேண்ணா, இப்போ எனக்கு இன்னொரு சந்தேகம் என்னென்னா, இப்போ அதில் வந்து முந்திரி தோட்டம் இருக்குது, பக்கத்து வாழைத்தோட்டம், அங்கால வந்து தேசிக்காய், இதில் வந்து பயிற்றங்கொடி, அப்படி பக்கத்தையே தோட்டங்களில் வேறு வேறு செடிகள் கொடிகள் வந்து பயிரிடணும், அது என்னென்று சாத்தியப்படுது? எங்களோட உரும்பிராமன் வந்து செம்பாட்டம்மன் சொல்லுவேன். செம்பாட்டம்மன் சொன்னதுக்கு எந்த பயிரை வச்சாலும் எங்களோட உரும்ப இந்த செம்பாட்டம்மனுக்கு எந்த பயிரை வச்சாலும் பெறும். ஆனால் சில பயிரில் இருந்து வர கிருமி உள்ளதை சில விடயங்கள் மெட்ட பயிரை தாக்குறது அப்படி ஒன்று இருக்குல்ல, அப்படி இல்லையா? அப்படி இருக்கு. இந்த பயிரெல்லாம் ஒத்த இயல்பு கொண்ட பயிர் தேசிக்கு வந்து இருந்துட்டு தான் ஒருக்கா மருந்து அடிப்போம். இப்போ இதுக்கு வந்து நாங்கள் இப்போ முறைக்கு அடிப்போம், மூணு நாளைக்கு ஒருக்கா மருந்து அடிச்சு கொண்டே இருப்போம். அப்போ அதால் இதுக்கு வந்து நோய் தாக்கம் வந்து குறைவாக மருந்து அடிக்கிறதால மருந்து அடிக்கிறதால தேசிக்கு வந்து மருந்து அடிப்பு குறைவு தானே. ஓகே, நன்றி அண்ணா. உங்களுக்கும் சரி எனக்கும் சரி முந்திரியம்பழம் சாப்பிட பிடிக்கும். அது சாப்பிட்றோட சரி அது எப்படி உற்பத்தி செய்கிறது எப்படி பயிர்ன்றது வந்து எனக்கும் தெரியாது, உங்களுக்கு சில பேர் தெரிஞ்சுக்கலாம். அப்போ அதை நான் சொல்ல முடியாது, என்ன தெரியாத விடயத்தை நான் சொல்கிறது சரியாக அழகாக இருக்காது. ஒரு அண்ணன் ஒரு ஆள் நிற்கிறார், அவருக்கு புல் விவரம் தெரியும். இப்போ அவரை கூப்பிட்டு நான் கதைக்க போகிறேன், அவர் உங்களுக்கு முழு விவரமும் சொல்லுவார். அண்ணன் வணக்கம். வணக்கம். உங்களோட பெயர்? உங்கள் சம்பந்தம் சிறிய அறிமுகம். நாங்கள் உரும்பராய் வடக்கு உரும்பராய் சரஸ்வதி சமயத்தில் இருக்கிறோம். பெயர் சங்கர். ஓகே அண்ணா, என்னென்னா எனக்கு வந்து முந்திரியம்பழம் சாப்பிட பிடிக்கும். முந்திரியப்பழம் சாப்பிட்றதோட சரியாக நான் எப்படி பயிர் செய்கிறதுன்ற எனக்கு தெரியாது. அப்போ நீங்கள் அந்த விளக்கமாக சொல்லுவீங்களா, இப்போ என்ன மாதிரியான ப்ரொசஸ் அங்கே நடக்கிறான்ட்டு? அண்ணா, இது வந்து நாங்கள் ஒரு சின்ன தடியாக வட்டி நிலத்தில் ஊண்டி அது முளைக்க விட்டு எடுத்து தை மாதம் அப்படி எடுத்து திருப்பி எங்கண்ட இதுக்கு கிடங்குல எல்லாம் பட்டி எரு போட்டு குளதாட்டு அதுக்கு மேலே ஊண்டி அதிலேருந்து முளைச்சி தான் இந்த நிலத்துக்கு வரும். தை மாதம் நீங்கள் ஆரம்பிக்கிற வந்து எந்த மாதத்தில் இப்படியான ஒரு நிலைக்கு வரும்? இப்படியான ஒரு நிலைக்கு வர என்றால் அஞ்சு மாதம் முடிக்கணும்.
அது அதுக்கப்புறம் என்ன நடக்கும் இது வளர்ந்தா பிறகு? அதுக்கு பிறகு அங்கண்ட அளவுக்கு தெரிஞ்ச மாதிரி குப்பை கட்டர் இருக்குது, கட்டரால் வெட்டுவோம். அதுக்கப்புறம் வெட்டினா பூ வரும். பூ வந்து 90 நாள் செல்லும். அதை நாங்கள் வெட்டி திருப்பி வெட்டி எடுக்க அந்த பூக்கை வந்து காய்ச்சி பழமாகி தை மாதம் ஆரம்பிக்கிறது 9வது மாதம் 10வது மாதம் அப்படி அப்படித்தான் வரும். ஒவ்வொரு வருடங்களும் நீங்கள் திருப்பி திருப்பி பயிரிடணும் அப்படியா? இல்லை இல்லை, அதை திருப்பி திருப்பி நாங்கள் கட்டரால் வட்டி வெட்ட திருப்ப திருப்ப முளைக்கும். பழம்பாறைக்கு 9 மாதங்கள் தேவைப்படும். ஆமாம், பழம்பாறதுக்கு 9 மாதம் செல்லும் பழம். இப்போ இந்த மரம் என்ன நிலையில் இருக்குது? இப்போ எந்த கட்டத்தில் இருக்குது? இது இப்போ நாங்கள் பூத்தவடியே இருக்குது. இப்போ அரிஞ்சு பூத்தவடியே இருக்குது. இந்த பழத்துக்குன்னு சீசன் இருக்கா இல்லாட்டி? சீசன் வந்தால் தான் அந்த சீசனுக்கு தான் பூக்கும். அந்த பூக்கிறதுக்காண்டு எங்களுக்கு தெரியும் இந்த மாதம் அறிகோணுமாண்டு. எந்த மாதம்? இப்போ 6வது மாதம் அறிஞ்ச நாங்கள். 6வது மாதம் அறிஞ்சால் இப்போ அது பூத்துருக்கு. இனி பூத்தால் பூத்த இனி பழம்பட்ட 90 நாள் செல்லும் பூத்து காயாக்கி பழம்பட்ட. இப்போனா இங்கே இருக்கிற கிரேப்ஸ் இருக்குது, நம்ம வெளிநாட்டுலேருந்து கிரேப்ஸ் ரகமே செய்கிறோம். அப்போ ரெண்டுக்கும் என்ன வித்தியாசம் இருக்குது? அது இங்கத்தை மண்ணோ குளிர் அங்கத்தை குளிருக்கு அப்படி வருதோ தெரியல எங்களுக்கு. இங்கத்தை இதுக்கு வைக்கேண்ட சரி பெருசாக நோய் தாக்கம் தான் பெரு நோய் தாக்க. நீங்கள் அந்த நல்ல கிரேப்ஸ் தான் நீங்கள் விற்பனை செய்கிறீங்க? ஆமாம் ஆமாம். அந்த விற்பனை செய்கிற கிரேப்ஸுக்கும் தரமான நீங்கள் விற்பனை செய்கிற கிரேப்ஸுக்கும் மெட்ட கிரேப்ஸும் இருக்க வித்தியாசம் வந்து அங்கே குளிர் பிரதேசம், இது வந்து வெப்பத்தில் வளர்றது. ரெண்டும் வித்தியாசமான டேஸ்ட்டாக இருக்கும் அப்படியே? ஆமாம் ஆமாம், அப்படி தான் இருக்கும். உங்களுக்கு வந்து இங்கே வந்து வாடிக்கையாளர் நிறைய பேர் வைக்கணுமா இந்த கிரேப்ஸ்? ஆமாம், டவுன் யாழ்ப்பாணத்துலேருந்து வந்து எங்கள்கிட்ட எடுத்துகிட்டு போவினேன். வந்து அவையில் எடுத்து நாங்கள் வந்து கொழும்பு போடுறது, தம்பிளை போடுறது, அப்படி என்ன போடுறது. இப்போ நோமல் அவர் அவரிச்சா என்ன விலையில் என்ன வேறு அந்த கிரேப்ஸ்? நாங்கள் இப்போ சீசனை போகிறது, இப்போ சில சில சீசனுக்கு கேட்காது, சில இதுக்கு கேட்கும். அப்போ 1000 போகும், 500 போகும், 300 போகும். அந்த தோட்டங்களுக்கு கூடுதலாக அறுவடை வந்தால் அந்த வெளிநாட்டு கிரேப்ஸ் எல்லாம் இதோட டவுன் மடங்கு? ஆமாம் ஆமாம், இதை விட டவுன் மடங்கு. அந்த பழத்தில் இருக்கிற சத்துன்றது சமந்தான், அது கொஞ்சம் வித்தியாசமான இதுதான். ஓகே, இப்போ இந்த தோட்டத்தில் வந்து நீங்கள் வேலை செஞ்சுட்ருக்கீங்களானே, ஒவ்வொரு நாளும் வந்து ஒரு நாளில் ஒரு கிழமையில எத்தனை நாள் வந்து இங்கே வேலை செய்வோம் நீங்கள்? நாங்கள் எங்கே தோட்டம் பண்ணபடியாக டெய்லி தோட்டத்துக்கே வந்து நின்று செய்வோம். தண்ணி பாய்ச்சிற முறை என்ன வித்தியாசம்? நீங்கள் ஒவ்வொரு பாத்திக்கும் வந்து அதை வெட்டி வெட்டியதே தண்ணி பாய்ச்சு, தண்ணி பாய்ச்சிற முறையை பற்றி சொல்லுவீங்களா? அதனால் நாங்கள் எங்கண்ட இது வரைக்கும் ஒரு பாத்திக்கை மூடி மூடி அடைச்சா தான் இதுக்கு இந்த பாத்திக்கை தண்ணி நிற்கும். இப்போ எல்லாத்துக்கும் திறந்து விட்டால் தண்ணி ஒரு இடத்துல நிற்காது, சில சில வாத்திகளுக்காக வந்து நிறைஞ்சு நிற்கும். அப்போ அதுக்காண்டி ஒரு வாத்தி நிறைஞ்சா அப்புறம் கட்டுறாது. இந்த பழத்துக்கு குருவிகள் வந்து தாக்கங்கள் அப்படி இருக்க குருவி? ஓம் ஆமாம், அதுதான் பெரிய. என்ன குருவி? எல்லா காகம், எல்லா மைனா, கென குருவி, எல்லா குருவியும் பழத்தை விரும்பி தின்னும். அது என்ன நீங்கள் சமாளிக்கிறீங்க? அதான் வேணி விலை போடுவோம், அந்த விலை போட்டுருக்கீங்க அதே மாதிரி விலை போடுவோம். பக்கத்தில் இப்போ காய்க்க வலிக்கிட்டேன். ஓ, அது காய்க்க வலி. அப்போ இது இப்போ நீங்கள் இது ஒரு வளர்ந்த ஒரு பழங்கள் வர டைம் வந்து விலை போட்டுருக்கீங்க? ஓம் ஆமாம், விலை போட்டால் குருவிகள் அணியில் தாக்கம் வந்து இருக்காது, அணையில் வளர்ந்த தாக்கம் பெருசாக இருக்காது. ஓகே, இது இப்போ ஒரு 9வது மாதத்தில் இது வந்து நிறைவடைந்து திருப்பி தை மாதம் தொடங்க அப்படியே? இது நீ இப்போ வந்து மேற்கு மேற்கலைக்கு வெட்டுறது, திருப்பி வெட்ட பூக்கும், தை மாதம் பூ வரும் திருப்பி. இப்போ இது ஒரு அடைக்கப்பட்ட காணி ஒன்றுக்கு வச்சா சரிங்க. இப்போ இதால் வந்து உங்களுக்கு இராவ நிறங்களில் இங்கே வேலை செய்யக்கூடியவர்கள் இந்த பிரச்சனை இருக்கா இங்கே வேலை செய்கிறாள் பாம்புகள் பூச்சிகள் அப்படி? அதை பற்றி நாங்கள் இதை வேலை செய்கிறோம். இதுவரையில் பயன்தான், பயத்தில் வேலை செய்கிறோம் தான், கராட்டையில் துப்புரா பண்ணி அப்படி செய்து வச்சு செய்கிறோம். மற்றது மறந்து அடிக்கிறதால இந்த பாம்புகளுக்கு அந்த மனம் இப்போ இதுக்குள்ளே வராது. இப்போ கடந்து வரல கொரோனா, அந்த பொருளாதார பிரச்சனை எல்லாம் கடந்து வந்த காலப்பகுதியில் வந்து கூட வியாபாரம் வந்து எப்படி இருந்தது? வியாபாரம் தோட்டமே இல்லை கைவிட்டாச்சு. இப்போ எப்படி இருக்குன்னா அதன் நிலமை? இப்போ ஓரளவுக்கு பரவாயில்லை. இப்போ உங்கள்கிட்ட வந்து எங்களோட பார்வையாளர் வந்து இதை கொள்வனை செய்யணும் என்றால் என்னென்னு உங்களை தொடர்பு கொள்ளலாம்? நீங்கள் சும்மா இப்போ வந்த மாதிரி வந்து கேட்டாலே பார்வையாளருக்கு வந்து உங்களை தொலைபேசி இலக்கம் அப்படி எதுவும் இருக்கா? இல்லை, நாங்கள் அப்படி ஒன்றும் மழை போடுற இல்லை. நீங்கள் அப்படி அப்படின்னா நீங்கள் உங்களோட பார்வையாளருக்கு வந்து சரியான அட்ரஸ் சொல்லுங்கள். சரியான அட்ரஸ் உரும்புரா வடக்கு ரொம்ப சனசாமணியிலே தெரியும்னு கேட்டால். ஓகே, இதில் பலாலி ரோட்டாவில் வர பாதை வந்து லாலி ரோட்டாவில் வந்து உரும்புற கிண்டு குளிச்சு அதுக்கு பக்கத்தில் நான் இறங்கினா சரஸ்வதி வாசாலி இடம்னு கேட்டால் காட்டி விநாயகர். உங்களோட பேரை சொன்னால் சரி? என்ற பேரை சொன்னால் சரி. உங்களோட பேரை திருப்பி சொல்லு. சங்கர். ஓகேண்ணா, கண்டிப்பாக எங்களோட பார்வையாளர் பார்த்துட்டு இங்கே வரவேணும். அப்போது 8வது மாதம் இல்லை 9வது மாதம் வந்து வந்தால் கொள்ளணும் செய்யலாம்?
அப்போ நான் உங்களை நம்பருக்கு அடிப்பேன். அப்போ எனக்கு நான் விலை குறைச்சி தருவீங்களா கூடுதல் இல்லையா? சீசன் என்ன போதும் அதே மாதிரி நீங்கள் வந்து காய்ச்சிட்டீங்களா? அங்கால 1000 கொடுத்தா உங்களுக்கு 900 தரலாம். இல்லைண்ணா நீங்கள் ரீசனபுளான அமௌண்ட் தான். சரி ஓகே, நன்றிண்ணா. இங்கே இருக்கேக்குமே சந்தோஷம். இந்த சூழல் ஒரு வித்தியாசம் இருக்கிற வாழத்தோ போன்ற ஒரு வித்தியாசம் ஒன்று இந்த என்னை தான் இந்த மூமலை வாரேன். இந்த இடம் நல்லா இருக்குது, ஒரு சந்தோஷமாக இருக்குது. அதில் நீங்கள் தங்குறக்கு ஒரு சின்ன இதுமாதிரி கொடுத்து அதெல்லாம் நல்லா இருக்குது. நன்றிண்ணா, நீங்கள் எங்களுக்கு நேரத்தை வச்சுக்கிறது நன்றி. நான் வந்து முந்திரிய தோட்டம் காட்டு தான் வந்தேன். அந்த தோட்டம் வந்து அங்கே இருக்குது. அதுக்கு பக்கத்தை வாழைத்தோப்பு இருந்துச்சு, அதுக்கு பக்கத்தை தேசி மரம் இருந்துச்சு. இங்கே வந்து பார்த்தா பைட்டங்கொடி இருக்குது. அப்போ நான் உங்களுக்கு பைட்டங்கொடி தோட்டத்தையும் காண்பிக்க தானே வேணும். அப்போ அதையும் உங்களுக்கு காண்பிக்க போகிறேன். உண்மையில் பக்கத்தை பார்த்தா நிறைய பயிற்சியை கிடம்புறது, செடிகள் கொடிகள் என்று நிறைய இருக்குது. இந்த இடமே ஒரு அழகாக இருக்குது. வாங்க இப்போ நான் அதை காண்பிக்கிறேன் உங்களுக்கு. இப்படியான பயிட்டங்கொடியை நான் கையில் எடுக்கிறதுக்கு இல்லாட்டி நான் உணவு சமைப்பதுக்கு வந்து 3 ஆகும் தான் அண்ணா தெரிவிச்சிருந்தேன். அப்போ 3 என்ற உழைப்பு வந்துருக்கு. இது வந்து எங்களை மண்ணில் விளையிற ஒரு கொடி உண்டு. ஆனால் நான் திராட்சை தோட்டத்தில் பார்த்ததும் சரி, இங்கே பார்த்ததும் சரி, ஒரு விடியம் என்னென்னா, இவள் பயிர் செய்கிற நெட் வந்து எனக்கு மிகவும் பதிவாக இருக்குது. அதே சொல்லிச்சு, நம்ம ஏன்னா அப்படி பதிவாக இருக்குன்னா சொல்லி, தாங்கள் வந்து அதை கொடிகளை செடிகளை வந்து புடுங்குவதற்கு இப்படி பதிவாக இருந்தால் தான் தாங்கள் ஈஸியாக இருக்கும் உண்டு. நான் இது செய்யாதபடியால் இப்போ எனக்காக வந்து உயர்த்தியலாக தானே. ஆனால் 2 வந்து கிட்டத்தட்ட ஒரே மாதிரி சிறிய இடத்தை அடைத்து அதுக்கு சம்மந்தமான பல விடயங்களை மேற்கொண்டு தான் செய்யணும். மினக்கடினம். அடுத்து வளர்ந்தாப்புற வந்து சுற்றி நெட் வைக்கணும் என்றால் குருவிகள் அணிலண்ட பிரச்சனைகள் வந்து இருக்கக்கூடாதுன்னு சொல்லி நிறைய கஷ்டத்துக்கு மட்டும்தான் இப்படியான பயிற்சியை வந்து இடம்பெறுது. உண்மையிலே இந்த இடம் ஆனந்தம் தருது. ஒவ்வொரு தோட்டமும் வந்து ஒரு ஆனந்தமும் ஒரு மனநமையை தருது, ஒரு வித்தியாசமாக இருக்குது பார்க்க. இந்த நிகழ்ச்சி உங்களுக்கு பிடிக்கும்னு நம்புறோம். அங்கே நிறைய விடயங்கள் இருக்குது. அப்படி சுற்றி சுற்றி போவோம். விட்டால் இந்த ஊரையே உங்களுக்கு காண்பிப்பேன்னு குறிப்பாக வந்து ஒரு இடங்கள் எடுத்துக்கொண்டீங்கன்னா ஒரு குறிப்பிட்ட பயிர்களை தான் வந்து பயிர் செய்வார். இப்போ வாழை தோப்பு எடுத்துக்கிட்டால் பக்கத்தே நிறைய வாழைத்தோப்புகள் இருக்கும். புயலி எடுத்துக்கொண்டால் பக்கத்தே புயலி இருக்கும். வெங்காய செய்யணும் அப்படித்தான். ஒரு இடத்துல 2 பயிர் செய்யணும் இடம்பெறது உண்டு. ஆனால் இந்த இடத்துல இருக்கிற விடியம் வந்து இந்த மண்ணுக்கான இயல்போ இன்னும் தெரியலை. இந்த பக்கம் பார்த்திங்கன்னா முந்திரிய தோட்டம், இந்த பக்கம் பார்த்திங்கன்னால் வாழைத்தோட்டம். அங்கே வந்து தேசிக்காய் மரங்கள் இருக்குது. அப்போது 3 பயிர் செய்ய வந்து இங்கே இடம்பெறுது. இந்த 3 மண்ணும் வந்து ஒரே இடத்துல காணப்படுற மண்ணில் வந்து 3 வந்து இந்த காலப்பகுதியிலேயே பயிரிடணும். அப்போ ஒரு வித்தியாசம் இருந்துச்சு. ஆனால் இதுக்கு முதல் வந்து நான் வாழைத்தோட்டம் உங்களுக்கு காண்பிச்சுக்கிறேன். இந்த முந்திரிய தோட்டம் ஒரு வித்தியாசம் தான், இரண்டுமே ஒரு வித்தியாசம். ஆனால் இயற்கையோட ஒன்றிச்சிருக்கேன். இரண்டுமே அழகாக இருக்குது, ஒரு மனதுக்கு நின்மையும் தருது. அப்போ இங்கே இருக்கிற வாழைத்தோட்டத்தை காண்பிச்சுறேன், அங்கே இருக்கிற தேசிக்காயை உங்களுக்கு காண்பிக்கிறேன். வாங்க அப்படி என்னோட வந்தீங்கன்னா அதையும் பார்க்கலாம்.
நான் பங்கேற்கிறால் இந்த தோட்டத்துக்குள்ள ஒரு இடம் உண்டு, ஒரு சிறிய தங்குடமாய் இங்கேருந்து இந்த தோட்டத்தை பார்க்க அவ்வளோ அழகாக இருக்குது. இடைப்பறவும் நல்லா இருக்குது, நல்ல காற்று உண்டு வருது. இந்த அண்ணா சொன்ன மாதிரி வந்து தை மாதம் ஆரம்பிக்கப்படுறது வந்து 9ஆம் மாதம் 8ஆம் மாதம் தான் இதுக்கான சீசன் இருக்குது. அப்போ நிறைய வேலை நடந்துதான் இந்த பழம் வந்து உங்களை கைக்கு கிடைக்குது. அப்போ இனி இந்த மாதங்கள் இனி வரப்புற மாதங்களில் வந்து நாங்கள் தரமான முந்திரியை பழத்தை வந்து போடலாம். கண்டிப்பாக நீங்கள் ஒருத்தரும் வீட்டை வேண்டியிருப்பீங்களே. ஏற்கனவே அண்ணா இன்னொரு அண்ணா வந்து சொல்லியிருந்தார் வந்து அது தாங்கள் பழம் வெட்டி 3 நாட்கள் மட்டும்தான் வச்சுருப்போம், அதுக்கு பிறகு அந்த பழங்களை நாங்கள் வச்சிருக்கலையாண்டு. அப்போ நாங்கள் அதை டேஸ்ட் பண்ணுறதுல எந்த பழையும் இல்லை. அதே மாதிரி எங்களை மண்ணில் உருவான ஒரு பழம் உண்டு. அப்போ இந்த டைம் சீசன் இந்த அண்ணா வந்து என்னோடய அட்ரஸ் தந்திருந்தேன், பேர் தந்திருந்தேன், தொடர்பு பண்ணுறீங்கன்றால் வழிப்போக்க நிகழ்ச்சி பார்க்குறீங்க இருந்தால் கொஞ்சம் டிஸ்கவுண்ட் தருவார். அப்போ நீங்கள் முந்திரி பழத்தை சாப்பிட்டு கொள்ளலாம். இன்னொரு வழிப்போக்களை உங்களை சந்திக்கும் முறை உங்களிடம் விளையாடுறது உங்கள் வழிப்போக்கன் ஜெயரமன். நன்றி.